வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல். இப்போ நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது நேர்கொண்ட பார்வை திரைப்படம் உலகம் முழுக்க வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில், இப்போது நேர்கொண்ட பார்வை திரைப்படம் அஜித் சார் அவருடைய சினிமா கேரியர்லேயே ஒரு புதிய சாதனையை இப்போது நிகழ்த்தியிருக்கு. அதாவது நேர்கொண்ட பார்வை திரைப்படம் இப்போது வெற்றிகரமாக 3வது வாரத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னதாக 2வது வாரத்தில் கோமாளி திரைப்படத்தால் நேர்கொண்ட பார்வை திரைப்படம் சில தியேட்டர்களை இழந்திருந்தாலும், இப்போ 3வது வாரத்தில் கோமாளி திரைப்படம் தமிழகம் முழுக்க 300 தியேட்டர்களையும், ஆனால் நேர்கொண்ட பார்வை திரைப்படம் தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 500 அதிகமான தியேட்டர்களில் இப்போது வெற்றிகரமாக ஓடிக்கிட்டுருக்கு. இப்படி இருக்க இந்த நிலைமை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அங்கேயும் இதே நிலைமை தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது கடந்த சில வருடங்களாக அஜித் சார் அவருடைய திரைப்படங்கள் உலகம் முழுக்க எல்லா இடத்திலும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தாலும், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அஜித் சார் திரைப்படங்கள் கடந்த சில வருடங்களாக ஒரு சாதாரண வெற்றி படமாக தான் அமைஞ்சிருந்திருக்கு. ஆனால் இப்போது நேர்கொண்ட பார்வை திரைப்படம் ஓவர்சீஸுகளை மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இதுவரைக்கும் இருந்த ரெக்கார்டுகளையே மாற்றி போட்டிருக்கு. அதாவது இந்த 3வது வாரத்தில் நேர்கொண்ட பார்வை திரைப்படம் இப்போது அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 15 அதிகமான தியேட்டர்களில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது பொதுவாக தமிழ் திரைப்படங்கள் ஆரம்பத்தில் அமெரிக்காவில் அதிகப்படியான தியேட்டர்களை ரிலீஸ் ஆனாலும், கிட்டத்தட்ட 3வது வாரத்தில் 15 அதிகமான தியேட்டர்களில் திரையிடப்படுது அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. மேலும் இந்த 3வது வார துவக்கத்திலேயே இப்போது நேர்கொண்ட பார்வை திரைப்படம் 3 அதிகமாக வசூல் செஞ்சு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அப்படிங்கிற பெயரை இப்போ நேர்கொண்ட பார்வை திரைப்படம் வாங்கியிருக்கு. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நேர்கொண்ட பார்வை திரைப்படம் அமெரிக்காவில் இப்போது கிட்டத்தட்ட 3வது வாரத்தில் அதிகப்படியான தியேட்டர்களில் ஓடி மாஸ் காட்டிக்கிட்டு இருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.